நீங்கள் நீதியினால் ஸ்திரப்படும் போது, தேவ நீதியினால் ஸ்திரப்படும் போது பயமில்லாதிருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள், திகில் உங்களை அணுகாது, அதற்கு நீங்கள் தூரமாயிருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை பயமே இல்லாத வாழ்க்கையா இருக்கும். You will have nothing to worry, you will have nothing to fear. That is what establishing in God's righteousness. என் அன்புக்குரியவர்களே, மனிதன் இழந்தது தேவநீதியை, தேவன் மறுபடியும் கொடுத்தது தேவநீதியை. இடையில மனிதன் தனியாக ஒரு வேர்ஷன் ஏற்படுத்த பார்த்தா அது சுயநீதி, அதனாலே ஒருவனும் நீதிமானாக முடியாதுன்ட்டார். மறுபடியும் இயேசு கர்த்தரின் செய்கைகளை பிரசித்தப்படுத்துங்கள். இயேசு நமக்காய் செய்து முடித்ததை புரிந்து கொள்ளும்போது நீங்கள் தேவநீதி உடையவர்களாய் மாறுகிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை சுயநீதியில் இருக்கிறவர்கள்ட்ட இருக்க சில விஷயங்கள் இன்றைக்கி உடனே தெரியாட்டினா கூட, நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற தேவநீதி விருட்சமாக தீவெட்டியை போல எழுந்து பிரகாசிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. உன் நீதியை எரிகிற தீவெட்டி போல நான் மாற்றுவேன். அந்த நாட்கள் வந்துவிட்டது இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ உடனே அங்க 50,000 பேர் இருக்கான், 20,000 பேர் கூடுறாங்க அப்படின்னு உடனே நீங்க வந்து பயந்துடக்கூடாது. இஸ்மவேல் தான் மொத பிறந்தான், அதுக்கு என்ன செய்யறது? முத பிறந்தது இஸ்மவேல்ன்ற நாளாக வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா? இல்லை, பிந்தி பிறந்தாலும் ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆமே ஆமே. இன்னைக்கு அந்த ரிசல்ட் போயிட்டு இருக்கு, நாளைக்கு வரும் நம்ம ரிசல்ட்டு. யோவான் சானனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மாசு கூடுச்சு. எல்லாம் நீங்கள் தான் மேசியாவா, நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரண்ணா. ஐயோ, நான் சாதாரண லிட்டில் ஸ்டார், பின்னாடி வர்றார் சூப்பர் ஸ்டார்னா. பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவர்களின் நீதியை விட அவங்க நீதி தான் இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி. உங்கள் நீதி அதிகமாகிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்த நீதி தேவ நீதி. அதான் சொன்னார், யோவான் சானன் வந்து பெரியவன், ஆனால் தேவ ராஜ்யத்தில் சிறியவன். யோவான் சானை விட அச்சா. ஸோ நியாயப்பிரமாணத்தில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு ஒருத்தர் இருக்கிறதுலே ஹையஸ்டாக இருந்தான்ண்ணா அவன், யோவான் சானகன்னா. அந்த யோவான் சானகன்னா ஹையஸ்ட்டு, ஆனால் தேவ நீதியில் லோயஸ்ட் இருக்கான் பாருங்க அவன், யோவான் சானோட. ஆகவே நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிறேன், யோவான் ஸ்நானனோட விசேஷமானவர்கள். இன்னும் சொல்லவா, நீ யோவான் ஸ்நானனோட விசேஷமானவர்கள்னா என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லா பரிசுத்தவான்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை விட யோவான் விசேஷமானவன், நீங்கள் யோவானை விட விசேஷமானவர்கள். ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லா மேன் ஆஃப் காடை விட விசேஷமானவர்கள். என்னுடைய கேள்வி என்னென்னா, வெறும் ஆண்ட்ராய்டு வெர்ஷனை வச்சுக்கிட்டு, ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு பழைய ஏற்பாட்டில் மோசே சாமுவேல் இவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய வேலையை பண்ணியிருக்கிறாங்கன்னா, நான் உன்னை பார்த்து கேட்குறேன், நீ ஏன் வந்து அப்டேட்டட் வெர்ஷனை வச்சுட்டு, நீ ஏன் ஒரு ஆப்பிள் ஃபோனை வச்சுட்டு அமைதி? நீதியினால் ஸ்திரப்படத்தக்க ஒரு நாட்களுக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். என் அன்புக்குரியவர்கள், நாம் தேவ நீதிக்குள் நுழைந்து விட்டோம், அதில் மாற்றம் கிடையாது. நீ வருகிற நாட்கள் உங்கள் மனது இந்த நீதியினால் ஸ்திரப்படுவதாக. நீங்கள் நீதியினால் ஸ்திரப்படும் போது, தேவ நீதியினால் ஸ்திரப்படும் போது பயமில்லாதிருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள், திகில் உங்களை அணுகாது, அதற்கு நீங்கள் தூரமாயிருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை பயமே இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். யூ வில் ஹேவ் நத்திங் டு வரி, யூ வில் ஹேவ் நத்திங் டு ஃபியர். தட் இஸ் வாட் எஸ்டாப்ளிஷிங் இன் காட்ஸ் ரைச்சஸ்னஸ். ஆமென்.